இப்போது புதிய அறிமுகம் அச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. விக்கிரவாண்டியில் உணவுத்துறை செயலாளர் ராதாகிருஷ்ணன் மக்களால் முற்றுகையிடப்பட்டிருக்கிறார். ராதாகிருஷ்ணனை முற்றுகையிட்டு பொதுமக்கள் விசிகாவினர் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட அந்த காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம். விவரங்களோடு இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் பாரிகார்த்திக். பாரிகார்த்திக், பல்வேறு பகுதிகளில் மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். தற்பொழுது விழுப்புரம் அந்த விக்கிரவாண்டி பகுதியில் ராதாகிருஷ்ணன் ஐஏஎஸ் அவர்களை முற்றுகையிட்டு அவர்கள் ஆதங்கத்தோடு பேசக்கூடிய அந்த காட்சிகளை நம்மளால் பார்க்க முடிகிறது. மக்கள் முன்வைக்கக்கூடிய கோரிக்கை என்னவாக இருக்கிறது? அரசு தரப்பிலிருந்து தற்பொழுது அவர்களுக்கு என்ன பதில் சொல்லப்பட்டிருக்கிறது? என்ன கள நிலவரமாக உள்ளது? விழுப்புரத்தில் இந்த கனமழையின் காரணமாக விழுப்புரம் மாவட்டமே வெள்ளத்தால் மூழ்குகிற ஒரு சூழல் ஏற்பட்டது. குறிப்பாக தென்மண்ணை ஆற்றிலிருந்து வெளிவந்த உபரிநீர் காரணமாக விழுப்புரத்தில் இருக்கக்கூடிய அனைத்து இடங்களுமே தண்ணீரால் சூழப்பட்டது. இதனால் பொதுமக்களுடைய இயல்பு வாழ்க்கை பெரிய அளவுக்கு பாதிப்பு உள்ளானது மட்டுமல்லாமல் அவர்களுடைய வாழ்வாதாரம் பல இடங்களில் கேள்வியாக இருக்கிறது. குறிப்பாக நாம் பார்க்கக்கூடிய இந்த விக்கிரவாண்டியை பொறுத்த வரைக்கும் சாத்தனூர் என்ற கிராமம், அதாவது அந்த கிராமம் இங்கிருந்து ஒரு 5 கிலோமீட்டர் தொலைவில் இருக்க அந்த கிராமம், அந்த கிராமத்தை சேர்ந்த மக்கள் தான் இவர்கள். அவர்களுக்கு தேவையான உணவு உள்ளிட்ட பொருட்கள் கூட எங்கள் கிராமத்துக்கு வந்து சேரவில்லை என்று அவர்கள் தங்கள் ஆதங்கத்துடன் சாலைக்கு வந்து இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். விழுப்புரத்தில் மற்றும் இன்று மட்டுமே 3 இடத்தில் இத்தகைய சாலை மறியல் போராட்டமானது நடைபெற்று வருகிறது. கனமழையால் பாதிக்கப்பட்ட எங்களை எந்த அதிகாரியும் வந்து பார்க்கவில்லை, எந்த ஒரு அரசியல்வாதியும் வந்து பார்க்கவில்லை என்று அவர்களுடைய குற்றச்சாட்டாக இருக்கிறது. தமிழக அரசின் சார்பில் பல்வேறு நடவடிக்கைகள் போட்டு சிறப்பு முகாம்கள் ஆங்காங்கே இருந்தாலும் கூட எங்கள் கிராமத்துக்கு வந்து ஏன் எந்த அதிகாரியும் பார்க்கவில்லை, நாங்கள் உணவு இல்லாமல் இருக்கிறோம் என்றும் கூறினார்கள். அதனால்தான் தங்கள் வீடுகளில் நனைந்த அரிசி சாலையில் கொட்டி இந்த போராட்டத்தில் ஈடுபட்டார்கள். தன் வீட்டில் கூடிய பயன்படுத்த முடியாத ஈரமான அரிசிகளை எடுத்து வந்து சாலையில் கொட்டி இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். இது மட்டுமல்ல, விழுப்புரத்தில் இதுவரை 3 சாலை மறியல் போராட்டங்கள் நடைபெற்றன. இந்த காலை முதலே தொடர்ச்சியாக இன்றுதான் மழையானது நின்றிருக்கிறது. மழை நின்ற பிறகு பொதுமக்கள் வீட்டை விட்டு வெளியே வந்து சாலைக்கு வந்து தற்போது போராட்டம் துவங்கியிருக்கிறார்கள். ஒரு சில இடங்களில் நிவாரணப் பொருட்கள் சென்றாலும் கூட சில இடங்களில் இன்னும் செல்லாமல் இருக்கிறது. இதுதான் இதற்கு முக்கியமான காரணமாக இருக்கிறது. எனவே உடனுக்குடன் அங்க இருக்கக்கூடிய அதிகாரிகள் வந்து பேசி மக்களுடைய நிவாரண பொருட்களை உடனடியாக வழங்கி அந்த போராட்டத்தை களைய செய்திருக்கிறார்கள். தங்களுக்கான உதவிகளை உடனடியாக செய்து தர வலியுறுத்தி மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்ட நிலையில் அது குறித்து உணவுத்துறை செயலாளர் ராதாகிருஷ்ணன் அளித்த பேட்டியினை தற்போது பார்க்கல. இந்த மாதிரி நிகழ்வுகள்ல உடனடியா அந்த மாண்பு முதலமைச்சரை தொலைபேசியில தொடர்பு கொண்டு தலைமை செயலர், அதே மாண்பு முதலமைச்சர் செயலர் எல்லாரும் சொல்லியிருக்காங்க. வருவாய் பேரிடர்ல அவங்களோட ஆதங்கங்களை நம்ம மதிக்கணும். அவர் நேரடியாக அனைத்து ஏற்பாடும் செய்ய சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி நியாயமான கிடைக்கக்கூடிய அனைத்து நிவாரணங்களும் வீடு விடாம கணக்கீடு செய்து செய்யப்படும் உறுதி இங்க இருக்கு. அதனால்தான் அவங்களையும் கூட எடுத்து தனியா நான் பேட்டி கொடுக்கல, அவங்களுக்கு நம்பிக்கை வரணும். அதே மாதிரி மற்ற தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் பல்வேறு இடங்கள்ல லாக் ஆயிருக்காங்க, அவங்களையும் வர்றதுக்கான ஏற்பாடு செய்யணும். இப்போது புதிய அறிமுகம் அச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. குற்றங்களின் மறுபரிமாணம் நிகழ்தகவு நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியில் விரைவில்.